எல்லோரின் அன்புக்கு பாத்திரமானவராக திரு முரசொலி செல்வம் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரது பிரிவு ஆற்றம்னா துயரமாக அனைவருக்குமே மாறி போயிருக்கிறது. இதற்கிடையே நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். பத்திரிகை உலகிற்கு, பத்திரிகை துறைக்கு திரு செல்வம் அவர்கள் ஆற்றிய பணி என்பது பெரும் அரும்பணியாக பார்க்கப்படுகிறது. திமுகவினுடைய அறிவார்ந்த சொத்தாக இவர் கருதப்பட்டார். கொள்கை தூணை இழந்து நிற்கிறேன் என்று முதலமைச்சர் அவர்களும் உருகி இருந்ததை நம்ம பார்த்தோம். திரு செல்வம் அவர்களுடைய இழப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு எழுதுகோளின் எழுச்சி பயணம் நிறைவடைந்து விட்டது. எங்களுக்கெல்லாம் அண்ணன் செல்வம் அவர்களை மூத்த பத்திரிகையாளராகத்தான் அறிமுகம். 85க்கு பிறகு கிட்டத்தட்ட 95 வரைக்கும் பத்திரிகை உலகிலே பத்திரிகையாளர்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட நெஞ்சுறுதியை காட்ட வேண்டும், இதை வந்து அவர் நேரில் மெய்ப்பித்து காட்டினார். நாங்கள்லாம் அப்போதான் பத்திரிகை உலகுக்கு வந்து சில ஆண்டுகள் ஆகியிருந்தன. நாங்கள் வியந்து பார்த்த ஒரு உயரம் அவருடைய உயரம். அவதூறு வழக்கு என்பது நீதிமன்றத்தால் விசாரிக்கப்படுவது, அது அனைவருக்குமே தெரியும். உரிமையியல் வழக்காக நீங்கள் தொடரலாம் அல்லது கிரிமினல் வழக்காக தொடரலாம். ஆனால் அவதூறு கட்டுரை பிரசுரித்தார் என்ற ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி அதற்கு சட்டமன்றத்திலே விசாரித்த ஒரு பெரிய வினோதமான விஷயம் எல்லாம் அந்த காலத்திலே நடந்தது. திரு செல்வம் அவர்கள் சட்டமன்ற கூண்டிலே ஏறி இது குறித்த தகவல் கொடுத்த சோர்ஸ்களை நான் கூறவே மாட்டேன், அது பத்திரிகையாளர்களுக்கு அழகல்ல, அப்படி கூற வேண்டிய கட்டாயம் கிடையாது, அது பத்திரிகை தர்மத்துக்கு விரோதமானது என்று சொல்லியது அந்த காலகட்டத்திலே ஒரு பெரிய எழுச்சியான விஷயம். காரணம் வந்து பத்திரிகையாளர்கள் அப்போதெல்லாம் இவ்வளவு பெரிய டெக்னாலஜி வசதி எல்லாம் எதுவும் கிடையாது. குறிப்பாக நமது தகவல் என்பது நமக்கு மிகவும் தெரிந்தவர்கள் அல்லது சில நேரங்களில் அரசியல் இயக்கத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் தருவதுதான். தொலைபேசி பெரிதாக கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் செல்போன் என்பதை நாங்கள் கனவில் கூட கற்பனை செய்தது கிடையாது. கணினியை பற்றி, கணினி என்று அறிமுகமே கிடையாது இங்கு தமிழ்நாட்டில். அப்படியான ஒரு சூழ்நிலையில் அந்த சட்டமன்ற கூண்டிலே ஏறி அவதூறு வழக்குக்கு, அவதூறு என்கிற அந்த குற்றச்சாட்டுக்கு எதிராக பேசி, அப்படியான அவதூறாக நீங்கள் கருதினீர்கள் என்றால் அந்த கட்டுரையில் இருக்கிற தகவல்களை தந்தவர்கள் யார் என்று நான் கூற மாட்டேன் என்று அவர் கூறினார். அந்த காலகட்டத்திலே வந்து அது வீட்டு வசதித்துறை அமைச்சர் ஆர் வீரப்பண்ணன் அவர்களுக்கு எதிராக எழுதப்பட்ட ஒரு கட்டுரை தான். இன்று ஆங்கில பத்திரிகை, அந்த பத்திரிகையிலே ஒரு கட்டுரை வந்தது, அது தமிழாக்கம் செய்து முரசொலியில் பிரசுரிக்கப்பட்டது. திரு செல்வம் அவர்கள், அண்ணன் செல்வம் அவர்கள் ஆசிரியர், ஆங்கில பத்திரிகையின் தமிழாக்கத்திற்கு எதிராக மீண்டும் அவதூறு, அது இதே சட்டமன்றம் தான். இப்படி ஒரு காலகட்டத்திலே பத்திரிகையாளர்களுக்கு ஒரு பாடமாக அவர் திகழ்ந்தார். அதுதான் எங்களுக்கு எல்லாம் ஆச்சரியம். அவர் வந்து ஒரு பெரிய அரசியல் தலைவர், அவர் இந்த குடும்பத்தை சேர்ந்தவர், அப்படியெல்லாம் பழக மாட்டார். சாதாரண பத்திரிகையாளர்களாக இருந்தாலும் சரி, அல்லது எங்களை போன்ற புதுமுக அறிமுகங்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு தேவையானவற்றையும் அவர் கூறுவார். அதுதான் சிறப்பு. அன்றைக்கெல்லாம் வந்து ஒரு தொலைபேசியில பேசும்போது உண்மையிலேயே அது சில நேரங்களில் தொந்தரவாக கூட முடியும். காரணம், ஒரு 15 நிமிடம் பேசினோம் என்றால் ஒரே ஒரு தொலைபேசி தான், அந்த 15 நிமிடமும் இந்த தொலைபேசி என்பது என்கேஜ்ட் ஆகிவிடும். ஆனாலும் அவர் பொறுமையாக அதை விளக்கி கூறுவார். இன்னும் சொல்ல போனால் அவரது அந்த விளக்கங்களுக்கு பிறகுதான் நான் வந்து சட்டம் படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 35 வயதுக்கு மேல்தான் நான் சட்டக்கல்லூரி, மாலை நேர கல்லூரியிலே சேர்ந்து சட்டம் படித்தேன். காரணம், இவர் எடுத்து வைக்கிற அந்த சட்ட வாதங்கள் வந்து, சரி சட்டம் இவ்வளவு சிறந்ததாக இருக்கும், பத்திரிகையாளர்களுக்கு சட்டம் பயில வேண்டியது அவசியம் என்றெல்லாம் நான் உணர்ந்தேன். சிலந்தி கட்டுரை, அது பலரும் வந்து கூறுவதுதான், அது காலங்காலமாக வெளிவருவது. அதில் இருக்கிற அந்த பழைய தகவல்கள், புதிய தகவல்களை எப்படி பழைய தகவல்களோடு இணைத்து பார்க்க வேண்டும், அது வந்து ஒரு பத்திரிகையில எழுதுபவர்களுக்கு ரொம்ப முக்கியம். வெறுமனே இன்றைக்கு இருக்கிற தகவல்களை மட்டும் நாம் கோர்த்து ஒரு கதம்பமாக கூறுவதில் பயனில்லை. புதிய தகவல்களோடு பழைய தகவல்களை ஒப்பிட்டு பார்த்து எப்படி வந்து இந்த வரலாறு இப்படி எல்லாம் போகிறது என்பதை சொல்ல வேண்டும். அப்படி வந்து அவர் திகழ்ந்தார். கிட்டத்தட்ட 80 வயதுக்கு மேல் ஆகிறது. கடைசி வரைக்கும் அந்த எழுதுகோல் வந்து நிற்கவே இல்லை. அதனால்தான் நான் எழுதுகோளின் எழுச்சி பயணம் என்று நான் குறிப்பிட்டேன். எழுதுகோள் வந்து சாயாதது. A journalist never retires. He only stops writing. அப்படி இன்றைக்கு அண்ணன் செல்வம் அவர்களின் பேனா எழுதுவதை நிறுத்தி கொண்டது என்றுதான் நான் பார்க்கிறேன். ஜென்மம் நிறைந்தது சென்றவர் வாழ்க என்று வைரமுத்து அவர்கள் ஒரு கவிதையிலே குறிப்பிடுவார். ஜென்மம் நிறைந்தது
சென்றவர் வாழட்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.